الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على مهجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من ولده ووالده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து அந்த ஜீவராசிகளிலெல்லாம் மிக சிறந்த படைப்பாக உயர்ந்த படைப்பாக மனிதர்களாகிய எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. அந்த அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் சிறந்த படைப்பாக அனுப்பப்பட்ட மனிதர்களாகிய எங்களுக்கு நேரான வழிகாட்டலை முன்வைப்பதற்காக வேண்டி அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ரசூல்மார்களுடைய தொடரில் இறுதியாக வந்த எம் தூதர் எங்களுடைய மார்க்கத்தின் தலைவர் ரசூலே கரீம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவருடைய தூதை அடியாக அடியட்டி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்த தாபியவுன்கள் தபாயு தாபியங்கள் மறுமை நாள் வரைக்கும் தீனுல் இஸ்லாம் உயிர் வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற பாடுபட இருக்கின்ற அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலாவின் பேரன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. சையிதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற புனிதமிகும் ஜுமாவுடைய தினத்திலே அல்லாஹு தஆலாவுடைய ஏவல்களை ஏற்று அவனுக்கு அடிபணிய வேண்டும் என்கின்ற காரணத்தில் பல சிரமங்களையும் தாண்டி அவனுடைய இந்த மாளிகைக்கு வந்து ஆன்மீக அமர்விலே உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஊடாகவும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சுன்னாவின் ஊடாகவும் என்ன விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை தவிர்ந்து தடுத்து வாழுமாறு எங்களை பணித்திருக்கின்றார்களோ எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு அடியேன் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நசீஹத் என்கின்ற அன்பு கட்டளை இடுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எங்களுடைய இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிரு முஸ்லீம்களாக ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இந்த நாட்டிலே முகங்கொடுத்திருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையில் சிறுபான்மை சமூகமாக நாங்கள் பல்வேறு சிரமங்களையும் சிக்கல்களையும் இன்னல்களையும் முகங்கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அல்லாஹுவை உண்மையாக ஈமான் கொண்ட
அவனுடைய உண்மையான அடியார்களாகிய நாங்கள் எவ்வாறு அந்த சூழலை முகங்கொடுக்க வேண்டும், அதற்கு அல் குர்ஆன் எப்படியான வழிகாட்டலை எங்களுக்கு சொல்லித்தருகிறது என்பதில் ஒரு சில விடயங்களை இன்றைய தினம் நாங்கள் பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு அடியான் உண்மையான அடியானுடைய வாழ்க்கையிலே அல்லாஹு தஆலாவை உண்மையாக விசுவாசம் கொண்டு அவனுக்காக வாழுகின்ற ஒரு உண்மையான அடியானுடைய வாழ்விலே சோதனை என்பது ஒரு சகஜமான ஒன்றாகத்தான் இருக்கும். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய காலப்பகுதியிலே சிறுபான்மை சமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா சமூகமும் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் பெரும்பான்மை சமூகத்தினரான அந்த குறைசி சமூகத்துக்கு மத்தியிலிருந்து வந்த அந்த தாக்குதல்கள் எதிர்வினைகளின் ஊடாக எவ்வாறு அந்த மக்காவுடைய காலகட்டத்தை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா சமூகமும் முகம் கொடுத்தார்கள் என்பதனை நாங்கள் மக்காவுடைய காலகட்டத்திலே படித்திருக்கின்றோம், நன்றாக அறிந்து வைத்திருக்கின்றோம். நாங்கள் பார்க்கலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்துச் சொன்ன, பகிரங்கமாக எடுத்துச் சொன்ன சந்தர்ப்பத்திலிருந்து அவர்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த போதனைகளை, அந்த எத்தி வைத்தலை தடுப்பதற்காக எவ்வாறான முயற்சிகளை மேற்கொண்டார்கள் என்பதனை கற்றிருக்கின்றோம். சொற்களால் வேதனைகள் செய்திருந்தார்கள், உடலியல் ரீதியான தாக்குதல்களை முன்வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியத்தை, அவருடைய அந்த போதனைகளுக்கு இழுக்கு ஏற்படுகின்ற அமைப்பில் அவர்களான முடியுமான அளவுக்கு அவர்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டார்கள். சொற்களால் வசைப்பாடினார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்வைத்த அத்தனை எதிர்த்தாக்குதல்களும் வெற்றியளிக்காத காரணத்தினால் சஹாபாக்கள் மீது தாக்குதல்களை அவர்கள் முன்வைத்தார்கள். சஹாபாக்களை நோவினைப்படுத்தினார்கள், கொலை செய்தார்கள், மானபங்கப்படுத்தினார்கள், அவர்களுடைய சொத்துக்களையும் அவர்களுடைய உரிமைகளையும் பறித்தெடுத்தார்கள். நாங்கள் உதாரணமாக பார்க்கலாம், இஸ்லாத்திற்காக முதல் முதலாவதாக உயிர் தியாகம் செய்த பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால் அல்லாஹுவையும் அவருடைய தூதரையும் அல் குர்ஆனுடைய போதனைகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு காரணத்தினால் அந்த பெண்மணி குறைஷிகளால் நோவினைப்படுத்தப்பட்டு குத்தி கொலை செய்யப்பட்டு முதல் முதலாவதாக இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த பெண்மணி என்கின்ற சிறப்பு பெயரை பெற்றாள். அவருடைய கணவர்தான் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இரண்டு எதிர்த்திசைகளால் இரண்டு ஒட்டகங்கள் நிறுத்தாட்டப்பட்டு அதனுடைய மூக்கனா கயிறு அந்த சஹாபியுடைய இரண்டு கால்களிலும் பிணைக்கப்பட்டு இரண்டு எதிர்த்திசைகளாக அந்த ஒட்டகங்கள் நகர்த்தப்பட்டு இரண்டாக கிழிக்கப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, மூத்த சஹாபாக்கள் ஆரம்பத்தில் அஸ்ஸாபிகூன் அல் அவ்வலூன் என்று அல் குர்ஆன் புகழ்கின்ற, முந்தி கொண்டவர்களில் முந்தி கொண்டவர்கள் என்று புகழ்கின்ற மூத்த சஹாபாக்கள் எல்லாம் அன்புக்குரியவர்களே மிக கடுமையான சோதனைகளுக்கும் கடுமையான நெருக்கடிகளுக்கும் அகப்பட்டார்கள். இதுவும் வெற்றி அளிக்காத காரணத்தினால் மூன்று வருடங்கள், நுபுவத் 7 தொடக்கம் 10 வரைக்குமான காலப்பகுதிகள் முஸ்லிம்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் சஹ்ஃபு அபி தாலிப் என்று சொல்லப்படுகின்ற அபு தாலிப் பள்ளத்தாக்கிலே தடுப்பு காவலில் வைத்தார்கள். அதுவும் வெற்றி அளிக்காத காரணத்தினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நாட்டிலிருந்து, அந்த பிரதேசத்திலிருந்து அகற்றி விடுவதற்காக ஆணி வேரை அறுத்தால்தான் ஒட்டுமொத்த மரத்தையும் சாய்க்க முடியும் என்கின்ற ஒரு போர்வையில் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட கொலை செய்வதற்கு திட்டமிட்டார்கள். அதன் பிறகுதான் அல்லாஹு தஆலா மதீனாவுடைய சூழலில் வெற்றியை கொடுக்கின்றான் ஹிஜ்ரத் நிகழ்வுக்கு பிறகு. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மக்காவுடைய சூழல், மக்காவுடைய காலப்பகுதி நுபுவத்திலிருந்து
பதிமூன்று வருட காலப்பகுதிக்குமான அந்த காலப்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உத்தம சஹாபாக்களும் அடைந்த அந்த வேதனைகள், அடைந்த அந்த கஷ்டங்கள், இன்னல்கள், பெரும்பான்மை சமூகத்திலிருந்து முன்வைக்கப்பட்ட அந்த தாக்குதல்கள் எல்லாம் ஏராளம் ஏராளம். சகோதரர்களே, இந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் அல் குர்ஆன் அழகிய முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபா சமூகத்திற்கும் ஆறுதல் வழங்குவதனை நாங்கள் அல் குர்ஆனிலே அவ்வப்போது கண்டுகொள்ள முடியுமாக இருக்கின்றது. சகோதரர்களே, இப்பொழுது எங்களுடைய விடயத்திற்கு நாங்கள் வருவோம். நாங்கள் இந்த நாட்டிலே முகம் கொடுத்திருக்கின்ற தற்போதைய அசாதாரண சூழ்நிலை, நாங்கள் பார்க்கலாம் சிறுபான்மை சமூகத்தினராகிய எங்களை நசுக்குகிறார்கள், ஒடுக்குகிறார்கள் என்று நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு இருப்பதில் எந்த விதமான நன்மைகளோ எந்த விதமான பிரயோசனங்களோ இல்லை. நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையான அடியார்களாகிய எங்களை அல்லாஹு தஆலா எவ்வாறு இந்த விடயத்தை அணுக வேண்டும் என்று சொல்லுகின்றான்? எங்களுடைய இந்த வாழ்க்கை எதற்காக என்பதனை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா சூரத்துல் முல்கிலே இரண்டாவது வசனத்திலே சொல்லுகின்ற பொழுது அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, இந்த வாழ்க்கையையும் மரணத்தையும் எதற்காக நாங்கள் படைத்திருக்கிறோம் என்பதனை அல்லாஹு தஆலா அழகாக சொல்லுகின்றான். எதற்காக? எங்களை பரிசோதிப்பதற்காக, எங்களை சோதிப்பதற்காக. எவ்வாறான பரிசோதனை? எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய பண்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள், இவைகளிலே யாருடைய செயற்பாடுகள், யாருடைய பண்பாடுகள், யாருடைய நடவடிக்கைகள் அழகாக இருக்கிறது என்பதனை பரிசோதிப்பதற்காக. அன்புக்குரியவர்களே, இந்த பரிசோதனை, இந்த சோதிப்பு எங்களுடைய ஒவ்வொரு விடயங்களிலும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். இப்பொழுது நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறு நாங்கள் எங்களுடைய விடயங்களை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், யாரிடத்தில் முறைப்படுகின்றோம், எங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு துயரம் எங்களுக்கு வருகிறது என்றால், அதனை நாங்கள் முகம் கொடுக்கிறோம் என்றால், சுய விசாரணை செய்து பாருங்கள், நாங்கள் யாரை அணுகுகின்றோம்? எங்களுக்கு இன்று ஒரு தலையடி வந்து விட்டது அல்லது ஒரு காய்ச்சல் வந்து விட்டது, நாங்கள் முதல் முதலில் யாரை அணுகுகின்றோம், எதனை சிந்திக்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுது, ஒரு துயரம் வருகின்ற பொழுது, நாங்கள் அல்லாஹ்வை சிந்திக்கின்றோம் என்றால், நாங்கள் அல்லாஹ்விடம் முறையிடுகின்றோம் என்றால், நாங்கள் எங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடம் நேரடியாக பேசுவதை போன்று எங்களுடைய பிரச்சனைகளை அவனிடத்தில் எட்டி வைத்து பேசுகிறோம் என்றால், அவனிடத்தில் அதற்குரிய பரிகாரத்தை எதிர்பார்க்கிறோம் என்றால், எங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது. நாங்கள் அல் குர்ஆன் செல்லுகின்ற பிரகாரம் எங்களுடைய நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பம் வருகின்ற பொழுது, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு ஊடகத்தை முதல் முதலில் நாடுகிறோம் என்றால், அல்லது அதனிடத்திலே பரிந்து பேசுகிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, எங்களுடைய ஈமானை நாங்கள் புதுப்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எங்களுக்கு நோய் ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் ஒரு மருத்துவத்தை அல்லது ஒரு வைத்தியரை சிந்திக்கிறோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நோயை தந்தவன் அல்லாஹ், நோயை தந்தவன் அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீனால் மாத்திரம்தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். எங்களுக்கு ஒரு பிரச்சனையை தந்தவன் அல்லாஹ், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவினால் மாத்திரம்தான் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை வழங்க முடியும். அன்புக்குரியவர்களே, இதனை அல்லாஹு தஆலாவே அல் குர்ஆனில் சொல்லுகின்றான். எவ்வாறான சொற்பிரயோகம் பயன்படுத்துகிறான் தெரியுமா? ரப்பானிகளாக நீங்கள் மாறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் ரப்பானிகளாக மாற வேண்டும். கூனு ரப்பானீன பிமா குந்தும் துஅல்லிமூனல் கிதாப வமா குந்தும் தத்ருசூன்.
நீங்கள் வேதத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டும் ஓதிக்கொண்டும் இருப்பதன் காரணமாக இதில் உள்ளவற்றை இறைவன் ஒருவனை வணங்குகின்ற அடியார்களாக முற்றுமுழுதாக அல்லாஹு தாலாவை சார்ந்திருக்க கூடிய அடியார்களாக ஆகிவிடுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். எப்படி நாங்கள் ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், ரப்புல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்புல் ஆலமீன், உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் என்று ஒவ்வொரு நாளும் 17 தடவைகள் தொழுகையில் சொல்லுகின்றோம். உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவுக்கே புகழனைத்தும் என்று சொல்லுகின்றோம். அர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் என்று சொல்லுகின்றோம். அதே நேரத்தில் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அடுத்ததாக நாங்கள் மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று சொல்லுகின்றோம். ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தயீன், யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று சொல்லிவிட்டு எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற பொழுதோ, ஒரு துன்பம் வருகின்ற பொழுதோ, ஒரு துயரம் வருகின்ற பொழுது நாங்கள் எதை நாடுகின்றோம்? ஏன் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவிடத்தில் மீள முடியாது? ஏன் எங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்தில் ஒப்படைக்க முடியாது? சுய விசாரணை செய்து பாருங்கள். நாங்கள் அல்லாஹு தாலாவிடத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை, கஷ்டங்களை நேரடியாக அவனை நாங்கள் பார்க்காவிட்டாலும் அவன் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற சிந்தனையுடன் நாங்கள் முறைப்பட்டிருக்கின்றோமா? எங்களுடைய இமாம்கள் அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாங்கள் முனாஜாத் என்று சொல்லுவோம். தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே நாங்கள் எழுந்து அல்லாஹு தாலாவிடத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக பேசுவதைப் போல, நேரடியாக உரையாடுவதைப் போல எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் சொல்லி காட்டுவது, அல்லாவிடத்திலே அதற்குரிய பரிகாரத்தை அவனிடத்திலே இருந்தே எதிர்பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, இந்த வழிமுறை எங்களிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே எங்களை ரப்பானிகளாக, அல்லாஹுவை சார்ந்திருக்கக்கூடிய அடியார்களாக ஆகுமாறு எங்களை பணிக்கின்றான் ரப்புல் ஆலமே. அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரிக்க செய்ய வேண்டும். நாங்கள் இப்படி நாங்கள் எங்களை ரப்பானிகளாக மாற்றலாம். அன்புக்குரியவர்களே, மூன்று வழிகாட்டல்களை முன்வைக்கலாம். முதலாவது, நாங்கள் முற்றுமுழுதான அடியார்களாக அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்கக்கூடிய அடியார்களாக ஆகுவது. எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ, மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை என்று அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலா எங்களை படைத்த நோக்கத்தை அந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக மிக ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டான். எங்களுடைய முற்றுமுழுதான வாழ்க்கையை நாங்கள் உணவு உட்கொள்கின்றோமா? நாங்கள் தூங்குகின்றோமா? நாங்கள் எங்களுடைய சாலைகளில் போக்குவரத்தை மேற்கொள்கின்றோமா? இன்னொரு மனிதனுடன் உரையாடுகின்றோமா? எங்களுடைய பிள்ளை குட்டிகளுடன் நாங்கள் உரையாடுகின்றோமா? அவர்களுடன் எங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோமா? எந்த விடயமாக இருந்தாலும் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த ஒவ்வொரு விடயங்களையும் நாங்கள் அல்லாஹு தஆலாவுக்காக மேற்கொள்வது, அல்லாஹு தஆலாவும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டலுக்கு உட்பட்ட அடிப்படையில் அவைகளை அமைத்துக் கொள்வது. இப்பொழுது எங்களுடைய ஒத்தனை செயற்பாடுகளும் முழு வாழ்வும் இபாதத்தாக மாறும். இது முதலாவது வழிகாட்டல், நாங்கள் ரப்பானிகளாக மாறுவதற்குரிய முதலாவது வழிகாட்டல். அன்புக்குரியவர்களே, இரண்டாவது வழிகாட்டல், நாங்கள் எதை கேட்பதாக இருந்தாலும், எதை வேண்டுவதாக இருந்தாலும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தாலாவிடத்தில் மாத்திரம் வினவுவது. இன்று எங்களுக்கு ஒரு பணத்தேவை இருக்கிறது, அல்லது எங்களுக்கு ஒரு மருத்துவ தேவை இருக்கிறது,
யாரிடத்தில் நாங்கள் முறையிடுகின்றோம், யாரிடத்தில் அதனை கேட்கின்றோம்? அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பாதணியிலே அந்த பாதணியுடைய பட்டி நார் அறுந்து விட்டாலும் முதல் முதலில் அல்லாஹு தாலாவிடத்தில் தான் முறையிடுவார்கள். அத்துவா முஹுல் இபாதா, பிரார்த்தனை என்பது இபாதத்துடைய மூளை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் அத்துவா ஹுவல் இபாதா, துவா என்பது அதுதான் இபாதத் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எதை தேவையாக இருந்தாலும், மாணவர்களுக்கு கல்வி தேவை இருக்கிறது, குடும்ப தலைவர்களுக்கு பொருளாதார தேவை இருக்கிறது, நோயாளிகளுக்கு மருத்துவ தேவை இருக்கிறது, இப்படி ஒவ்வொரு சாராரை எடுத்துக்கொண்டாலும் தேவை அற்றவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. தேவை அற்றவன் இருக்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா. தேவையை தந்தவன் அவன் அவனிடத்தில் எங்களுடைய தேவையை கேட்டுக்கொள்வோம். இரண்டாவது பண்பு, எங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹு தஆலாவிடத்தில் மாத்திரம் நாங்கள் வைத்துக் கொள்வது. அவரிடத்தில் கேட்டுவிட்டு அதற்குரிய வழிமுறைகளை தேடுங்கள். அல்லாஹு தஆலா எங்கள் மீது இரக்கம் கொண்டவன், அதனுடைய வழிமுறைகளை அவனே திறந்து தருவான். மூன்றாவது, அல்லாஹு தஆலாவுடைய சட்ட திட்டங்களை போதனைகளை முற்றுமுழுதாக பின்பற்றி நடப்பது. அன்புக்குரியவர்களே, எங்களை நாங்கள் ரப்பானிகளாக, எங்களை நாங்கள் அல்லாஹு தஆலாவை முற்றுமுழுதாக விசுவாசிக்கக்கூடிய அடியார்களாக ஆக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மூன்று வழிமுறைகளையும் அல்லாஹு தஆலாவிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலாவை அல் குர்ஆனில் சொல்லுகின்றான், எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் மாற்றாத வரைக்கும் அவன் எங்கள் மீது அருளுகின்ற அருளை ஒருபோதும் மாற்ற மாட்டான். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம் என்ன சொல்லுகின்றான், எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும், எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது அருளுகின்ற அருளை ஒருபோதும் மாற்ற மாட்டான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய ஹுதுபா பிரசங்கத்திலே சாரம்சமாக நாங்கள் முற்றுமுழுதான ரப்பானிகளாக, அல்லாஹுவை மட்டும் மாத்திரம் சார்ந்திருக்கக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக ஆக வேண்டும் என்கின்ற விடயத்தை எடுத்துச் செல்லுங்கள். அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எங்களுடைய பிரார்த்தனைகளை, தேவைகளை அல்லாஹு தஆலாவிடத்தில் முறையிட்டு அவனிடம் மாத்திரம் வினவிக் கொள்ளுங்கள். எங்களுடைய முழு வாழ்வையும் இபாதத்தாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலாவுடைய போதனைகளை, சட்ட திட்டங்களை முற்றுமுழுதாக பின்பற்றி நடந்து கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் ரபி ரஹ்மானே, எங்களுடைய குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக. நாங்கள் இந்த நாட்டிலே முகங்கொடுத்திருக்கின்ற அசாதாரண சூழ்நிலையை நிவர்த்தி செய்வாயாக. எங்களை உண்மையான ரப்பானிகளாக வாழச் செய்வாயாக. இந்த பள்ளிவாசலுக்காக கஷ்டப்படுகின்ற ஊழியர்களுடைய செயற்பாடுகளை அங்கீகரிப்பாயாக. ஆமீன், ஆமீன். வா ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், وأشهد أن محمدًا عبده ورسوله، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال تعالى: فإذا قرئ القرآن فاستعينوا بالله من الشيطان الرجيم. وقال أيضا: وإذا قرئ القرآن فاستمعوا له وأنصتوا لعلكم ترحمون. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. பாரக்கல்லாஹ் லனா வலக்கம் ஃபில் குர்ஆனில் அலீம் வனஃபஅனா பில் ஆயாத்தி வதிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீம் வ மலிக்குன் அலீம் வ ரப்புன் ஹலீம் வஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.
الحمد لله ثم الحمد لله حمدا كثيرا كما أوجب وأمر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله سيد الخلق أجمعين صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله اتقوا الله في السر والعلن وذروا الفواحش ما ظهر منها وما بطن يقول الله تعالى في القرآن الكريم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على محمد وعلى آله وصحبه أجمعين اللهم ارض عن ساداتنا أبي بكر الصديق وعمر الفاروق وعثمان ذي النورين وعلي أسد الله وعن ستة الباقيين البررة من عشرة المبشرين بالجنة وباقي الصحابة أجمعين ورحمنا معهم برحمتك يا أرحم الراحمين اللهم عيسى الإسلام والمسلمين اللهم عيسى الإسلام والمسلمين اللهم عيسى الإسلام والمسلمين وأذل الشرك والكفرة والمشركين واختم لنا بخير وفضل برحمتك يا أرحم الراحمين اللهم احفظنا بالإسلام قائمين اللهم احفظنا بالإسلام قاعدين اللهم احفظنا بالإسلام راقدين اللهم انصرنا اللهم انصر لإخواننا المجاهدين في سبيلك في كل مكان اللهم انصر إخواننا في سريلانكا اللهم انصر إخواننا في سريلانكا اللهم أصلح أحوال المسلمين في سريلانكا اللهم أصلح أحوال المسلمين في سريلانكا اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات والأحياء منهم والأموات اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ولا تسوي خلقنا بالنار ولا تجعلنا من خطب النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم ودعوا يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون وأقيموا الصلاة